அவரோட மகேஷ் அண்ணா மட்டும் நேரில் ஒருத்தர் மீட் பண்ணும்போது இதை பற்றி பேசிட்டோம் பண்ணான்னு சொல்லிட்டானே அதை விட்டுருக்கேன்னு சொன்னோம். ஏன்னா அது ரொம்ப ஜாஸ்தியாக அவரை பற்றி எங்கே போனாலும் அதை பற்றி கேள்வி ஒரு விஷயங்க போயிட்டு இருக்கும்போது அது என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு. ஏன்னா அந்த டைமில் பார்க்கும்போது ஓகே இவர் இருந்தார் இதை சொன்னாங்கன்னு மட்டும் அது என்னன்னா அப்புறம் பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்து டாக் பேக் இருக்குது நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் ரியாலிட்டி ஷோ, ரியாலிட்டி ஷோங்கிறது வந்து யாரோ ஒருத்தர் டிசைட் பண்ணுறது இல்லை. இன்னொன்று வந்து இப்போ மகேஷ் அண்ணனே எடுத்தாலும் அவர் இப்போ ஒரு கமெண்ட் சொல்கிறாருன்னா அவர் சொல்கிற கமெண்ட் இல்லை, அவர் டாக் பேக்னு ஒன்று இருக்கும் அங்கிருந்து ஒருத்தர் சொல்லுவார்ன்றதே எங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு அவங்க மேல கோவம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அது போயிருச்சு முடிஞ்சிருச்சு. ஆமா அந்த வயசை தாண்டி வந்துட்டோம். ஆனா ஹர்ட்டிங் நீங்க கேட்டனால அந்த டைம்ல அதுதான் ஹர்ட்டிங் ரிஜெக்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க அது வரைக்கும் இப்போ பேச்சுலர் ரூம்ல இருக்கப்போ வந்து நாங்க வந்து சாப்பாடு கஷ்டம் அதெல்லாம் கஷ்டமாவே தெரியாது. ஏன்னா பசங்க இருப்பானுங்க, கால சாப்பாடு இல்லைன்னாலும் பரவாயில்ல பேசுற கால் இருந்தா போதும் ஏதோ ஒன்று பேசிட்டு அது ஒரு பெரிய கஷ்டமாலாம் நமக்கு தெரியாது. டீ அடிச்சா போதும் அந்த அளவு காசு இருந்தா போதும் அந்த மாதிரி போயிருந்து வச்சுக்கோங்க. ஆனா அந்த ரிஜெக்ஷன் இருக்குல்ல அது நமக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். ரிஜெக்ஷன் வந்து சாதாரணமா இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் நைட் ஃபுல்லா தூங்க விடாம பண்ணிட்டாங்க. கழுத்து திருப்பி பார்க்கறதுக்கு இப்படி திருப்பி பார்க்கலாமே நமக்கு வந்து ஒரு 53 லட்சம் பேர் இருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ வச்சு நல்லா போட்டுற முடியும். எனக்கு இது நடந்துச்சு இது பண்ணுச்சு நான் சொல்ல முடியும். ஆனா அன்னைக்கு வந்து நமக்குன்னு யாருமே இல்லை. நம்ம அப்பா அம்மாவும் இதெல்லாம் தேவையாடான்னு வீட்டுல கேட்டுட்டு இருக்கிற ஒரு நிலைமையில இருக்கப்ப இதையும் போய் வீட்டுல சொன்னா அவங்க என்ன சொல்ல போனா இப்ப நம்ம எல்லாம் என்ன நடப்போம். ஒரு டிவியில வந்திருக்கேன் எல்லாம் போய் பாருங்க பாருங்கன்னு சொல்லுவோம்ல. நான் அந்த எபிசோட் அன்னைக்கு யாரும் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி அவனும் வேண்டுனா நானும் வேண்டினேன் மாறி அந்த அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. இன்னே வந்துன்னா அதுதான் இது மாதிரி இன்னைக்கு காலைல போயிட்டு நாளைக்கு காலையில 6 மணிக்கு உங்களுக்கு அந்த விஷயம் சாயங்காலமே சொல்லியிருந்தா நான் ஓடி இருப்பேன். அதுல உள்ள ஒருத்தர் சொன்னாரு நீங்க இன்னும் போலையாங்கிற மாதிரி லைட்டா ஒரு இது இருந்தது புரியல இப்ப எனக்கு. அப்புறம் எல்லாம் கடைசியா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனை ஒன்றும் சொல்ல முடியாது தெரியும். ஆனாலும் லைட்டா ஒரு நெருவில் இருந்திருக்கும் போல என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் அவன் ஒன்றும் சொல்ல முடியாது தெரியும். ஆனாலும் லைட்டா ஒரு நெருவில் இருந்திருக்கும் போல.
இன்னொருத்தர் மூலமா சொல்லி விட்டு நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல இவர் பண்ணாருன்னு சொல்லி நான் இல்லப்பா எனக்கு நம்ம வேலையை அவங்களை இது பண்ணணும் நான் வந்திருக்கேன் அப்படி சொன்னேன். அந்த மாதிரி செவி வழியா தான் வந்திருக்கேன் தவிர்த்து டைரக்டா யாரும் டைரக்டா சம்பந்தப்பட்டவங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும் வந்து